السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على شرف الخلق سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. والحمد لله رب العالمين. قال الله تعالى في القرآن العليم الفرقان المجيد: أعوذ بالله السميع العليم بفضل بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. وقال الله تعالى في الآية الآخر: لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة. புகழும் புகழ்ச்சியும் புகழுக்குரியவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாமும் சலவாத்தும் சர்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பரிபூர்ணமாக நின்று நிலவட்டுமாக. நர்பாக்கியம் பொருந்திய நபிகளாரினுடைய உம்மத்தார்கள் அனைவர்கள் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் அளவில்லா அருளும் நிகரில்லா கருணையும் அவனுடைய மகத்தான மன்னிப்பும் நின்று நிலவட்டுமாக. நம் அனைவர்களையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுபனத்தில் சங்கமிப்பானாக. ரப்புல் ஆலமீன். சங்கையானவர்களே, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக இரண்டு நபர்கள் வந்தார்கள். வந்தவர்கள் நபிகளாரினுடைய பரக்கத்து பொருந்திய அந்த கரம் பிடித்து இஸ்லாத்தை தழுவி கொண்டார்கள். ஒருவர் கலிமா சொல்லிவிட்டால் அவர் மீது அதற்கு அடுத்து என்னென்ன கடமைகளெல்லாம் உண்டோ அதையெல்லாம் அவர் செய்வது கடமை, ஃபர்ல் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த ரீதியிலே இரண்டு நபர்கள், ஒருத்தர் தொழுதால் மற்றவரும் தொழுவார், இவர் நோன்பு வைத்தால் அவரும் நோன்பு வைப்பார், அவர் ஏழை எளியவர்களுக்கு தன்னுடைய சொத்துக்களை தானமாக கொடுத்தால் இவரும் ஏழை எளியவர்களுக்கு தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுப்பார், இவர் நோன்பு வைத்தால் அவர் நோன்பு வைப்பார், இவர் ஹஜ்ஜு செய்தால் அவர் ஹஜ்ஜு செய்வார். இப்படியான அமல்களிலே பெரும் போட்டி, நீயா நானா என்ற ஒரு மகத்தான மாண்புமிக்க அல்லாவினுடைய பொருத்தத்தையும் மாணவியினுடைய அன்பையும் பெறுவதற்கான ஒரு அற்புதமான போட்டி. அதில் ஒருத்தர் போரில் ஷஹீதாகி வஃபாத்தாகியிருந்தாங்க, மற்றொருவர் அவர் இறந்து அல்லாவுடைய பாதையிலே போர் செய்து வஃபாத்தாகி பின்பு ஒரு வாரம் கழித்து வஃபாத்தாகிறாங்க, படுக்கை நிலையில் நோய்வாய்ப்பட்டு. இதில் இந்த ரெண்டு நபர்களில் யார் சுவனத்துக்கு போயிருப்பார்? அல்லாஹ்வுடைய பாதையில் போய் போர் செய்தவர் சொர்க்கத்துக்கு போயிருப்பார், அப்படித்தான் நாம் நினைத்திருப்போம். சங்கையானவர்களே, தல்ஹா அவர்கள் கனவு கண்டார்கள். ரெண்டு நபர்களும் இங்கே எப்படி அமல்கள் செய்வதிலே அல்லாஹ்வுடைய கடமைகளையும் ரசூலினுடைய வார்த்தையையும் நிறைவேற்றுவதில் போட்டி ார்களோ அதுபோன்று சொர்க்க வாசலில் நின்று கொண்டு போட்டி போடுகிறார்கள், யார் முதலில் நுழைந்திருப்பார்? சங்கையானவர்களே, அல்லாஹு தாலா இரண்டாவது மரணித்தார் அல்லவா, அந்த சஹாபி முதல் சொர்க்கத்திற்குள் நுழைகிறார். அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் நீத்தம் செய்த ஷஹீத் இரண்டாவதாக நுழைகிறார். ஒரு பெரும் ஆச்சரியம், ஷஹீதாகி இருக்கிறார் அல்லாஹ்வுடைய பாதையிலே, அவனுக்காக போர் செய்து அவனுக்காக உயிர் நீத்தம் செய்திருக்கிறார், தியாகம் செய்திருக்கிறார், அவரல்லவா முதலில் செல்ல வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கனவை பற்றி விளக்கம் கேட்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரெண்டுவருக்கும் கடுமையான போட்டி இருந்தது. ஒருவர் ஷஹீதாகிவிட்டார், மற்றொருவர் பின்பு மரணிக்கிறார். அல்லாஹ் அவரினுடைய ஹயாத்தை சற்று ஒரு வாரம் அதிகமாக்கி கொடுத்து விட்டான். எனவே அவர் எத்தனை ரக்காயத்து தொழுதிருப்பார்,
நோன்பு வைத்திருப்பார், திருமறையை ஓதியிருப்பார். தான தர்மங்கள் முந்தி மரணித்துவிட்ட ஷஹீதாகிவிட்ட அந்த ஷஹீதை விட இவர் அதிகமாக அமல் செய்திருப்பார். எனவே அவர் சுவனவாசியாக அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான். சங்கையானவர்களே, ஒரு விஷயம் நமக்கு தெரிகின்றது. இறைநேசர்கள் எந்த அளவிற்கு அவர்களினுடைய இபாதத்துகள் இருந்தது, அவர்களுடைய கவனங்கள் எல்லாம் எதனின் பக்கம் இருந்தது, அவர்களை அல்லாஹ் உயர்வுபடுத்தி வைத்திருந்தாலும் அல்லது அவர்களை சிறுமைப்படுத்தி வைத்திருந்தாலும், அதாவது தாழ்த்தி வைத்திருந்தாலும், துன்பத்தில் வைத்திருந்தாலும், இன்பத்தில் வைத்திருந்தாலும், எப்பொழுதும் அவர்களுடைய கல்வியிலும் அவர்களினுடைய சிந்தனைகளிலும் செயல்பாடுகளிலும் அல்லாஹ் அவனுடைய ரசூல் மட்டும்தான். அதே இதன் நம்மை நோக்கி அந்த கேள்வியை எழுப்புங்கள். அல்லாஹ் நமக்கு ஒரு உயர்வான இடத்தை கொஞ்சம் வசதி வாய்ப்பை கொடுத்து விட்டால் சந்தோஷப்படுகின்றோம். அதே ரப்புல் ஆலமீன் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து விட்டால் அல்லாஹ்வின் மீது கோபம் கொள்கிறோம். இதுதான் நம் ஈமானின் பலகீனம், இறைநேசர்களினுடைய பலம் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். எனவே நீடித்த ஆயுள் கொடுக்கப்பட்டவர் பாக்கியம் பொருந்தியவர்கள். எனவே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாழ்வு என்பது அது குறுகிய காலம். எனவே அல்லாஹ் அதனை அதிகப்படுத்தி தந்திருக்குகின்றான் என்று சொன்னால் மீண்டும் ஒரு வாய்ப்பு. அல்லாஹ்வினுடைய அன்பையும் அவனுடைய ரசூலினுடைய அன்பையும் பெறுவதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் வழங்கியிருக்குகின்றான். எனவே நாம் அருளுக்குரியவர்கள், அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்டவர்கள், பாக்கியம் செய்யப்பட்டவர்கள் என்றுதான் அர்த்தம். எனவே சங்கையானவர்களை, இறை நேசர்களை நேசிப்போம். காரணம், அவர்கள் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் ஒருவன் என்ற ஏகத்துவத்தை உறக்க சொன்னவர்கள். எந்த நிலையிலும் அல்லாவிற்கு இணை வைக்கக்கூடாது, அல்லாஹ் அதனை மன்னிக்க மாட்டான் என்று சொன்னவர்கள். எல்லா நிலையிலும் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு வாழ்ந்த மகத்தான மனிதர்கள், வழிகாட்டிகள். எனவேதான் இறைநேசர்களை நேசிக்க வேண்டும். அவர்களை சபிப்பதோ, அவர்களை தரை குறைவான வார்த்தைகளால் வசைபாடுவதோ அல்லாவோடு போர் செய்வதற்கு சமம். அல்லாவோடு போர் செய்து நாம் ஜெயிக்க முடியுமா? யோசித்து பார்க்க வேண்டும் சங்கையானவர்களே. அவர்கள் மூலமாக நமக்கு புனித தௌஹீதினுடைய அந்த நறுமணம் நமக்கு கிடைத்தது. எனவே அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை போன்று அல்லாஹ் ரசூலுக்கு எப்படியெல்லாம் அவர்கள் கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள், எப்படியெல்லாம் அவர்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்தார்கள், அவர்களுடைய நேரங்களை செலவு செய்தார்கள், அவர்களுடைய பேச்சுக்கள் எப்படி இருந்தது, அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது, பழகுதல் எப்படி இருந்தது, அனைத்தும் அல்லாஹ் ரசூல் எப்படி அமைத்து கொடுத்தானோ அதுபோன்று அமைத்து கொண்டார்கள். அதுபோன்று நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் நம்மை சுவனத்தில் உரித்தவராக பெருமானாரோடு சங்கமிப்பான் என்பதிலே எந்தவித சந்தேகம் இல்லை. வல்லவன் அல்லாஹ் அருள் புரிவானாக. இறை நேசர்களை நேசித்து வாழக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள் வாழிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.